ஜெர்மனியில் புட்டினின் மகள் செய்யும் செயல். ஒரு முறைக்கு 4310 யூரோக்கள் செலவிடுவதாக தகவல். அடிக்கடி ஜெர்மனிக்கு செல்லும் புட்டினுடைய மகள் தனது இரத்தத்தை வெளியே எடுத்து அதில் மாற்றங்கள் செய்யப்பட்ட பின் மீண்டும் அதை தனது தோளுக்கடியில் செலுத்திக் கொள்ளும் ஒரு விலை உயர்ந்த சிகிச்சையை செய்து கொள்வதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. புட்டினுக்கும் அவரது முதல் மனைவிக்கும் பிறந்த மகளான கேட்ரினா வெம்பயர் பேஸ் லிப்ட் எனும் அழகை அதிகரிக்கும் சிகிச்சையை செய்து வருவதாக பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அப்பா உக்ரைனில் அப்பாவி மக்களின் ரத்தத்தை சிந்தி வருகிறார். மகள் வெம்பயர் சிகிச்சையை செய்து கொள்கிறார். அப்பாவை போலவே மகள் என சமூக ஊடகம் ஒன்று கேத்ரினாவை விமர்சித்துள்ளது. கேத்ரினாவின் அப்பா புட்டின் தனது உடலில் இருந்து வெளியேறும் மரபியல் உயிரியல் பொருட்கள் எதையாவது யாராவது எடுத்து ஏதாவது செய்து விடுவார்கள் என பயந்து தான் எங்கு சென்றாலும் தன்னுடன் ஒரு டாய்லெட்டை தூக்கி கொண்டே அழைகிறார். அவரது மகள் விலைமதிப்பில்லாத மரபியல் உயிரியல் பொருட்களை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றார் என அந்த ஊடகம் கேலி செய்துள்ளது. ஆனாலும் நேட்டோ புட்டினுடைய மரபியல் உயிரியல் பொருட்கள் மற்றும் டிஎன்ஏ ஆகியவற்றை ஏற்கனவே சேகரித்துவிட்டு அதை வைத்து அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று நினைத்து பார்த்தால் பயமாக இருக்கிறது என்றும், சொல்லப்போனால் நேட்டோ அமைப்பினர் புட்டினுடைய மரபியல் உயிரியல் பொருட்களை ஏற்கனவே ஆய்வுக்கு உட்படுத்தியிருப்பதாக என்றும் அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது. உடலிலிருந்து ரத்தத்தை சேகரித்து செய்யப்படும் அந்த அழுகூட்டும் சிகிச்சைக்காக கேத்ரினா ஒரு முறைக்கு 4310 யூரோக்கள் செலவிடுவதாக பில்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. புட்டினுக்கும் அழுகூட்டும் சிகிச்சை மீது ஆர்வம் உண்டு. அவரது மகளும் தனது நெற்றி மற்றும் சிரிக்கும் போது முகத்தில் ஏற்படும் வரிகளை அகற்றுவதற்காக அழகியல் சிகிச்சை செய்து கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் சமூக ஊடகங்களில் மக்கள் அது குறித்து விமர்சித்து வருகின்றனர். ஒருவர் அப்பாவை போல பிள்ளை என்று கூற மற்றொருவரோ கேத்ரினா ஒரு விசித்திரமான அழகியல் சிகிச்சைக்காக ஆயிரக்கணக்கான யூரோக்களை வீணடித்துள்ளார் என்று கூறியுள்ளதுடன் அப்பாவை போலவே மகளும் இளமையுடன் நீண்ட காலம் வாழ மகளும் விரும்புகிறாரோ என்று கேள்வியும் எழுப்பியுள்ளனர்.